நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா என்னது இது எஸ் சாதாரண நம்மளோட நம்ம யூஸ்வலி பார்க்குற எர்துவம் ரைட் அந்த எர்த்துவோட மூவ்மெண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி மூவ் ஆகுது ஓகே மெதுவா அப்போது இந்த எர்த்துவம் மூவ் ஆகணுன்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ் தேவை சரியா ஒன்று வந்து சர்க்குலர் மசில் ஃபைபர் இன்னொன்று லாங்கிட்யூடினல் மசில் ஃபைபர் இந்த லாங்கிட்யூடல் மசில் ஃபைபர் இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் இது கான்ட்ராக்ட் ஆகுது பார்த்தீங்களா இது இப்படி கான்ட்ராக்ட் ஆகும்போது பாடியை வந்து முன்னாடி இழுத்துட்டு போகுது சர்க்குலர் மசில் ஃபைபர் இப்படி கான்டாக்ட் ஆகுது லாங்கிட்யூடனல் இப்படி காண்டாக்ட் ஆகுது அப்போ தான் அந்த எர்த்வாம்னால் மூவ் ஆகும் நல்லாவே தெரியுது பாருங்கள் லாங்கிட்யூடல் காண்டாக்டாக எப்படி இப்போ தெரியுதா இப்போ எப்படி போகுது பாருங்கள் ஓகே ஸோ இதுதான் எர்த்வாம்ங்கிறது கம்ஸ் அண்டர் ஃபைலம் அனலிடா தே ஹேவ் டூ டைப்ஸ் ஆஃப் மசல் ஃபைபர்ஸ் லாங்கிடியூனல் லேண்ட் சர்க்குலர் மசில் ஃபைபர்ஸ் பாடியில் அப்படி இருக்கும் அதனால தான் நல்ல மூவ்மெண்ட் ஆகுது ஸோ பெரிய தேடி போகுது எங்கே போகுது இது பெரி பெரி பழத்தை தேடி போகுது எர்த்வாம் இது எதுக்கு நான் போட்டிருக்கேன் ஏன்னா எர்த்வாமுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருத்திமா பெரி பெரித்தீமா ஸோ நான் வச்சதுக்காக வச்சுருக்கேன் எர்த்வாமுக்கு என்ன பேர் பெருத்திமா சரியா பெருத்திமான தட் இஸ் எர்த்வாம் சுவாலஜிக்கல் நேம் பெருத்திமா மீன்ஸ் நா காமன் நெம் எடுத்துவோம் ரைட் ஸோ தீஸ் ஆர் மோனோஷியஸ் ஓகே மோனோஷியஸ் மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட் இதுதான் நான் வந்து கிளாஸிஃபிகேஷனில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மெட்டாமெரிசம் அப்படின்னா என்னென்னா ஒரு ஒரு செக்மெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பாடியில் செக்மெண்ட்ஸ் தெரியுது இல்லை வரி வரியாக தெரியுதா அப்போது அது எல்லாமே ஒரு ஒரு செக்மெண்ட்டு செக்மெண்ட்டு இப்போ நான் எடுத்து ஒன்று கட் பண்ணோம்னா அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டு தனித்தனியாக நம்மளுக்கு கட் பண்ண முடியும் ஓகே ஸோ மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட் ஆ லாங்கிட்யூடினல் சன் சர்க்குலர் மசல் ஹெல்ப்ஸ்இன் லோக்கோ மோஷன் லோக்கோ மோஷன் என்ன மூமெண்ட்டு ஸோ லாங்கிட்டு சர்க்குல் மசில் ஹெல்ப்ஸ் இன் லோகோ மோஷன் ஓகே நெக்ஸ்ட்டு ஸோ இதனால தான் இது ஃபைலம் அனலிடா அப்படின்னு சொல்கிறோம் அனலிடான்னா எர்த்வாம் பெரிஞ்சாம வச்சுக்கோங்க பெரித்தீமா எர்த்வாம் ஓகே நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு அனிமல் இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இதுக்கும் எர்துவாமுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா இதோட எஸ் இதோட இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கால் இருக்குது இல்லையா கால் மாதிரி சின்ன 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 கால் இருக்கு இல்லையா ஸோ இது வந்து நீரில் இருக்கும் நீர்லேயும் இருக்கும் நிலத்துலையும் இருக்கும் ஆனால் இது நீர்லேயும் நீரில் ரொம்ப இருக்கிறனால இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெரிசிஸ் நெரிஸ் நீரில் இருக்கனால நெரிஸ் சும்மா நான் வச்சதுக்காக சொல்கிறேன் ஓகே நெரிஸ் அப்புறம் இந்த சைடில் நிறைய கால் இருக்கா ஸோ காலுக்கு க்ரீக்கில் என்ன சொல்லுவாங்க போடியம் ஸோ சைடில் இருக்கனால இட்ஸ் கால் பேரா

இது என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தான் நீங்கள் வந்து லேக்கு இல்லாட்டி ஏதாவது ஒரு கிராமப்புறத்தில் ஏதாவது ஒரு இந்த வயலுக்குள்ளே போகிறீங்க அங்கன்னா இந்த அட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா அட்டை இது நான் வந்து கார்ட்டூன் பிக்சர் போட்டிருக்கேன் பட் இந்த அட்டை என்ன பண்ணும் உங்களோட ரத்தத்தை உரியும் உங்களுக்கே தெரியாது ஆனால் அட்டை கடிச்சுதுன்னா உங்களுக்கு அந்த நீ ஆர் நாட் அவேர் தட் இட் இஸ் சக்கிங் யுவர் பிளட் ஓகே ஸோ ஹை ரூடி அப்படின்னு சொல்லுது அது என்ன சொல்லுது ஹைரூடி அப்படின்னு சொல்லுது அது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா என்னென்னா அதுக்கு பேர் ஹிருதி நரியா ஹை ரூடி ஹைருடி நரியா ஓகே ஹிருதி நரியா லீச் பிளட் சக்கிங் லீச் ஸோ இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட் பெருத்திமா நெரிஸ் ஹைரூடி ஹிருதி நரியா ரைட் ஸோ எடுத்துவோமுக்கு என்ன பேர் பெருத்திமா நெரிஸ் அப்படிங்கிறது இன்னொரு அனலிடால இன்னொரு இது ஸோ ஹைரோடி ஹிருது நேரியா லீச் என்ன சொல்லுது ஹைரோடி ஹிருது நேரியா ஓகே இதெல்லாம் பிளட் சக்கிங் லீச் ஸோ இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க அனலிடாக்கு கீழே இந்த மூணு எக்ஸாம்பிளும் வரும் ஸோ இந்த பிளட் சக்கிங் லீச்சு எப்படி வந்து உங்களுக்கு கடித்ததும் ஏன் உங்களுக்கு தெரியறது இல்லை ஏன் வலிக்கிறது இல்லை ஏன் தெரியறதில்லை ஸோ சக்கர்ஸ் மவுத்தில் வந்து சக்கர்ஸ் இருக்கும் ஆனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம சாதாரண எது கடித்தாலும் வலிக்கும் தெரியும் ஆனால் இது என்ன பண்ணுன்னா இட்ஸ் செக்ரீட்ஸ் இட்ஸ் தீஸ் ஆர் மோனோஷியஸ் அகேன் தீஸ் ஆர் மோனோஷியஸ் பட் இட்ஸ் செக்ரீட்ஸ் அண்ட் ஆன்டிகோவைகள் என்று ஓகே இப்போ ரத்தம் வெளியே வந்துடுச்சுன்னா க்ளாட் ஆகிடும் இப்போ நீங்கள் இதை கட் பண்ணுறீங்க உங்கள் விரில கட் பண்ணுனா ரத்தம் கட்டி ஆகிடுமா ஸோ க்ளாட் ஆகிடும் வெளியே வந்தால் க்ளாட் ஆனால் இந்த லீச்சுன்ற ஒரு மவுத்தில் என்ன இருக்குன்னா ஹிருடின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி கோயில்னு இருக்கும் அப்போ இது கடிச்சோன்னே என்னாவோ ஹிருதின் வந்து இதாகுமா நமக்கு வந்து அந்த வழி தெரியறதில்ல ஓகே ஆனால் ப்ளட்டும் க்ளாட் ஆகாது அப்போ என்ன பண்ணும் இது பாட்டு கண்டினியூஸாக சக் பண்ணிகிட்டே இருக்கும் ரத்தத்தை அப்புறம் இது வளர்ந்து வளர்ந்து பெருசான அப்புறம் நமக்கு தெரியும் ஐயோ இது நம்ம காலில் இருக்குதே அப்படின்னு தெரியும் சில பேருக்கு வழி தெரியும் சில பேருக்கு அது அந்தளவு தெரியாது ஸோ ஹிருதினுங்கிறது தான் இந்த ஹிருது நரியாவில் இருக்க ஒரு சப்ஸ்டன்ட் காம்பவுண்டு விச் இஸ் அன் ஆன்டி கோக்கிலண்ட்டு இது பழைய காலத்தில் வந்து நிறைய இந்த லீச் யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க இதுவண்ட ஸ்டாண்ட் ஓகே நெக்ஸ்ட்டு ஃபைலத்தில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து நீங்கள் நாமப்படுத்தி பிஓஎஸ் சிடி ஞாபகம் வச்சுக்கோங்க

ஒரு பிரைன் பிக்சர் பார்க்குறீங்களா எஸ் பிக்சர் ஆஃப் பிரைன் அப்படின்னா என்ன அர்த்தம் சாரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க தான் உங்களுக்கு வந்து நியூரல் சிஸ்டம்னு ஒன்று தனியாக டெவலப் ஆகி வருது ஓகே ஸோ எவல்யூஷன் படி பார்த்தோம்னா லைட்டாக மெதுவாக ஒவ்வொரு ஆர்கனும் நம்ம டெவலப் ஆகி கடைசியில் ஹியூமன் வருது இல்லையா ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வேம் அனலிடா அதுக்கு அடுத்தது ஆஷா எலிமெண்ட்ஸுக்கு அடுத்து இந்த ஓம் வந்திருக்கும் இந்த ஓமில் நம்ம நியூரல் சிஸ்டம் நம்ம வந்து மருத்துவமனை டிசெக்ஷன் எல்லாம் பார்க்குறோம் அதுல வந்து நமக்கு கேங்லியான்னு சொல்ற இந்த நரம்பு பகுதியை வந்து டெவலப் ஆகியிருக்கு சரியா ஸோ ரீனல் சிஸ்டம் நெஃப்ரான் அப்படிங்கிறது என்ன ரீனல் சிஸ்டம் ஸோ இந்த ஆர்கனிசத்தில் நெஃப்ரிடியா அப்படின்னு ஒரு சிஸ்டம் டெவலப் ஆகுது ஓகே நெஃப்ரிடியா அப்படின்னு ஒன்று வருது ஸோ நெஃப்ரிடியா நெஃப்ரான் நெஃப்ரீடியாங்கிறது என்ன நெஃப்ரான் நம்ம நம்ம கிட்னிக்கு சொல்றது நெஃப்ரான் அதில் இருக்க யூனிட் சொல்றது நெஃப்ரான் ஸோ நெஃப்ரிடியா அப்போ கிட்னியும் வருது நியூரல் சிஸ்டமும் இந்த ஆர்கன்ஸ்லேருந்து டெவலப் ஆகுது ஓகே ஸோ நெஃப்ரிடியா நெஃப்ரிடியம் ஹெல்ப்ஸ் இன் அகெய்ன் ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன் எஸ் கிட்னியோட ஃபங்க்ஷன் ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன் தென் நியூரல் சிஸ்டம் நான் சொன்னேன்ல கேங்ளியா கேங்ளியான என்ன கலெக்ஷன் ஆஃப் நியூரான்ஸ் ஓகே ஸோ சிங்குலர் கேங்ளியான் பேட் கேங்ளியா ரெண்டு சேர்த்த சிங்குலர் கேங்ளியான்னு சொல்லலாம் கனெக்டட் பை லேட்ரல் நர்வ்ஸ் டு அ டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு ஓகே கனெக்டட் பை லேட்ரல் நர்வஸ் டூ அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு கேங்லியா இது ஒரு கேங்லியா ஸோ கனெக்டட் பைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா லேட்ரல் நர்வ்ஸ் டூ லேட்ரல் கனெக்டட் பை இப்படி லேட்ரல் நர்ஸ் வரை கனெக்டட் பண்ணியிருக்கோம் டூ டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு அப்படின்னா இந்த தான் நர்வ் கார்டுன்னு வச்சுக்கலாம் இப்படி நீட்டமாக போயிட்டே இருக்கும் நம்ம ஒரு மாடி படி மாதிரி இருந்தே இருக்கும் ஸோ இதுதான் இப்படி போயிட்டே இருக்கும் ஸோ டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு இப்படி கனெக்ட் ஆகிட்டே போகும் பாடியில் சரியா லேட்ரல் நர்வ்ஸ் இது லேட்ரல் நர்வஸு

டெரஸ்ட்ரியலாம் இருக்கிறது நம்ம எடுத்துவாமல் ஃப்ரீ லிவிங்காக இருக்கும் சம்டைம்ஸ் பேராசிட்டிக்காக இருக்கும் சரியா ரீப்ரொடக்ஷன் இஸ் செக்ஷுவல் ஒன்லி ஃபை செக்ஷுவல் மீன்ஸ் ரைட் ஸோ இதுதான் அனாலிட்டம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இப்போது அடுத்தது நம்ம போகிற டாப்பிக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அனாலிட்டம் முடிஞ்சது அடுத்தது ஸோ இந்த ஆர்கனிசம் அர்த்தோட மூணில் ரெண்டு பகுதி இந்த ஆர்கனிசம் தான் இந்த ஸ்பீசிஸ் தான் இருக்குது ஓகே இதுதான் ஆர்த்ரோபோட்ஸ்னு சொல்கிறது ஸோ அந்த ஆர்த்ரோபோட்ஸில் என்ன மெயினாக வரும் நம்ம பார்க்குற இன்செக்ட்ஸ் இன்செக்ட்ஸ்னு ப சொன்னோம்னா நிறைய ஸ்பீஷீஸ் மில்லியன் கணக்கில் ஸ்பீஷீஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் இருக்குது ஸோ எப்படி இதை கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட்லி த பாடி ஆஃப் ஆர்த்ரோபோய்ட்ஸ் இஸ் கவர்ட் பை கைட்டினஸ் எக்ஸோஸ்கலிட்டன் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு பீட்டில் இல்லாட்டி ஒரு ஒரு இதை எடுத்துக்கோங்க பூச்சி சரியா ஏதோ ஒரு பூச்சி வண்டு வண்டு எடுத்துக்கோங்க வண்டோட மேலே பார்த்தீங்கன்னா ஓடு மாதிரி இருக்கு இல்லையா அதை தான் சொல்கிறாங்க இந்த ஓடு மாதிரி இருக்கிறதா என்ன சொல்கிறாங்க கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் சொல்கிறாங்க எக்ஸோனா வெளியே கைட்டினஸ்னா அந்த ஓடு தான் அதுதான் சொல்கிறாங்க கிட்டன் சிட்டினோட சிச்சின்னு ஒரு ப்ரோட்டினோட சேர்ந்த ஓடு எக்ஸோஸ்கெலிட்டன் சரியா ஸோ எல்லா ஆர்த்ரோபோடு மோஸ்ட்லி இருக்கும் ஓகே மோஸ்ட்லி ஆர்த்ரோபோடில் இருக்கும் ஸோ இந்த பூமியில் டூ தேர்ட் ஸ்பீசிஸ் ஆன் அர்த் ஆர் ஆர்த்ரோபோட்ஸ் பூச்சி எங்கே போனாலும் நீங்கள் பூச்சி பார்க்கலாம் இல்லையா ரைட் இந்த பாடி லார்ஜஸ்ட் ஃபைலம் அதனால் என்னதுன்னா லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் ஃபனோலியா விட்ச்ளூட்ஸ் இன்செக்ஸ் இதுக்குள்ள தான் வருது ஸோ நாட் ஒன்லி இன் இன்செக்ஸ் நிறைய இருக்குது ஆனால் இன்செக்ஸு இந்த ஃபைலத்துக்குள்ளே தான் வருது ஸோ இந்த ஃபைலம் பேர் தான் ஆர்த்ரோபோடா ஆர்த்ரோபோடா ஆர்த்ரோ போடா ஸோ ஆர்த்தோபீடிக்ஸ்னால் என்ன போனை பற்றி படிக்கிறது ஓகே ஆர்தோன்னா ஜாயின்ஸ் சொல்லலாம் போன் சொல்லலாம் அந்த மாதிரி சரியா இப்போ நீங்கள் வந்து ஒரு வண்டை பார்க்குறீங்க அந்த வண்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா அந்த வண்டு தலையில் வந்து இங்கே என்ன இருக்கும் திஸ் இஸ் ஹெட்டு ரைட் திஸ் இஸ் ஹெட்டு தென் தோராக்ஸ் திஸ் இஸ் தோராக்ஸ் ஓகே அண்ட் தென் யூ ஹாவ் அது கீழே என்ன இருக்கும் அப்டமன் இருக்கும் வயிறு திருப்பி போட்டோம்னா வயிறு இருக்கும் ஆனால் இந்த காலை நீங்கள் நல்லா பார்த்தீங்க ஜூம் பண்ணிங்கன்னா அப்படியே ஜாயிண்ட் ஜாயிண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்கா இங்கே ஒரு ஜாயிண்ட்டு இங்கே ஒரு ஜாயிண்ட்டு ஓகே பூச்சிகளுக்கு காமனாக எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் ஸோ ஆர்த்ரோஸ்னால் ஜாயிண்ட்டு போடான்னா அப்பெண்டேஜஸ் அதாவது நம்ம கால் மாதிரி ஓகே ஸோ ஜாயிண்ட்டாக இருக்க கால் அதுதான் ஆர்த்ரோபோடா அப்படின்னு சொல்கிறோம் ஆர்த்ரோபோடா மீன்ஸ் ஜாயிண்ட் அப்பெண்டேஜஸ் ஸோ இந்த ஃபைலத்து கீழே தான் இன்செக்ட் எல்லாமே வருது ஸோ க்ளியர் ஓகே ஸ்பைடர் ஸ்பைடருக்கும் எப்படி இருக்கும் கால் பாருங்கள் ஜாயிண்ட் ஜாயிண்ட்டாக இருக்கா ஓகே இன்செக்ட் எல்லாமே வரும் ஸோ இந்த ஸ்பைடரை வச்சு அதோடய கட் செக்ஷன் இப்போ இந்த ஸ்பைடரை பார்க்குறீங்களா இதை இதை வந்து இப்படி பாதியாக வெட்டிடலாம் வெட்டிட்டு நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம் இப்படி இருக்கும் ஸ்பைடரை பாதியாக வெட்டினா இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுக்குள்ளே நம்ம என்னென்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஆர்த்ரோபோடாவில் என்ன இருக்கும் அப்படின்னா பாருங்கள் கண் இருக்கும் மெயினாக காம்பவுண்ட் ஐ வந்துருச்சு இப்போது நிறையா கண் இருக்கும் அது என்ன காம்பவுண்ட் ஐயாக இருக்கும் காம்பவுண்ட்னால் மல்டிபிள் சின்ன சின்ன இது ஃப்ளைல நீங்கள் பார்க்கலாம் அது அதே மாதிரி ஸ்பைடர்லேயும் இருக்கும் ஓகே ஹார்ட் இருக்குது ஹார்ட் டெவலப் ஆகிடுச்சு டியூபாக வரும் டியூபாக வரும் ஹார்ட் டைஜஸ்டிவ் கிளான்ஸ் இருக்குது பார்க்குறீங்களா டைஜஸ்டிவ் கிளாண்டு

வெறும்புக்கு இருக்கும் இல்லையா அரண்டி இது மாதிரி ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸ்டாட்டோசிஸ்ட் ஆர் பேலன்ஸ் ஆர்கன் சொல்றது ஸ்டாட்டோசிஸ்ட்னா என்ன இல்லைன்னா பேலன்ஸ் ஆர நம்ம நம்ம உடம்புல அது என்னன்னு கேட்டால் வெஸ்டிபுளர் அப்பாட்டஸ் இந்த காதுக்குள்ளே இருக்கும் அதாவது அந்த வெஸ்டிபுளர் அப்பாட்டஸ் தான் பிரெயினுக்கு சொல்லும் எந்த பொஷிஷன்ல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லும் சரியா எந்த பொஷனில் நம்ம இருக்கோம் அப்படின்னு அப்போ நான் எப்பயுமே நினைப்பேன் இந்த இந்த ஸ்பைடருக்கெல்லாம் இருக்குமா இல்லையா இல்லை ஏன்னா எல்லா பக்கம் சுற்றுதில் மேலே கீழே அப்போ அதுக்கு பொசன் எப்படி தெரியும் அப்படின்னா இந்த ஸ்டாட்டோசிஸ்ட் ஒரு பேலன்ஸ் ஆர்கன் இருக்கும் சரியா சப்போஸ் அந்த பேலன்ஸ் ஆர்கன் இல்லைன்னா என்ன ஆகிடும் அதுக்கு பொசன் தெரியாது டப்பின்னு கீழே விழுந்தும் இது நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க டப்புன்னு கீழே விழுகுறது இல்லையா ஸோ இந்த பேலன்ஸ் ஆர்கனுக்கு பேர் சிஸ்ட் அப்படிங்கிறது டெவலப் ஆகுது ஸ்டாட்டோசிஸ்ட் கிடையாது நம்ம இதில் நம்ம இதில் அதோட டெவலப் ஆனது வெஸ்டிபுலர் ஆஃப் ஓகே ஸோ ஏர்லியர் பூச்சிகள்லாம் இருக்கிறது ஸ்டாட்டோ சிஸ்டம் பேலன்ஸ் பண்ணுற பேலன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூ ஆன் ஸ்டேட் ஸோ பேலன்ஸ் ஆர்கன்ஸ்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேட்ரி ஆர்கன்ஸ் எஸ் ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல புக் அடிக்கி வச்ச மாதிரி ஒரு இது இருக்கா ஸோ இது தான் புக் லங்குன்னு சொல்லலாம் ஓகே யூ கன் சீ தட் புக்கில் புக்கில் பேஜஸ் எப்படி இது இருக்கிற மாதிரி ஸோ இது சைடு வியூவில் பார்த்தா புக் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா புக் லங் ஸோ நிறைய டைப்ஸ் இருக்குது ரெஸ்பிரெட்ரி ஆர்கன் கில்ஸ் இருக்குது புக் லங் புக் கில்ஸ் இருக்குது புக் லங்ஸ் இருக்குது ட்ரக்கில் சிஸ்டம் நமக்கு என்ன ட்ரெக்கல் சிஸ்டம் ஹியூமன்ஸுக்கு மற்றது இதுக்கு புக் லங் வருது புக் கில்ஸ் இருக்கிறது இருக்குது கில்ஸ் இருக்கிறது ஃபிஷ்ஷு ஸோ இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் ஆர்கனில் புக் லங்கு புக் எது வேணால் இருக்கலாம் ஆர்த்ரோபோடாவில் ஓகே நெக்ஸ்ட் சர்க்குலேட்ரி சிஸ்டம் இஸ் ஓப்பன் டைம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஹார்ட் இருக்குது ஆனால் பிளட் வெசல் கிடையாது ஹார்ட் இருக்குது பிளட் வெசல் கிடையாது ஸோ ஹார்ட் பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி பிளட்டை அப்படியே வெளியே தெரிச்சு இது பாடிக்குள்ளே அப்படியே நம்ம குளிக்க வைக்கணும் பிளட்டால் குளிக்க வைக்கிற மாதிரி உள்ள ஆர்கன்ஸை உள்ள குளிக்க வைக்கிற மாதிரி இப்போ டைஜஸ்ட் சிஸ்டம்லாம் பிளட் அப்படியே ஓகே பிளட் வெசல் இல்லை அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோங்க ஸோ சர்க்குலர் சிஸ்டம் இஸ் ஓப்பன் டைப் ரைட் எக்ஸ்கிரிஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ மேல்ஃபீஜியன் டியூபல் நான் தான் சொன்னேன் மேல்ஃபீஜியன் டியூபல் இங்கே ஸ்டார்ட் ஆகுது ஸோ மேல்ஃபீஜியன் டியூபல் இஸ் அ ப்ரா ப்ராமினன்ட் ஃபீச்சர் ஆஃப் ஆர்த்ரோபோடா ஸோ இதுதான் ஆர்த்ரோபோடா இப்போ ஆர்த்ரோபோடாவில் என்னென்ன எக்ஸாம்பிள் நம்மளுக்கு நிறைய இருக்குது எக்ஸாம்பிள் ஆனால் புக்கில் இருக்கிறது மாத்திரம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கிறேன்னு பார்க்கலாம் ஓகே ஸோ நம்பர் ஒன் இஸ் யூ ஹவ் டு ரிமம்பர் த எக்கானிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்ஸ் எக்கனாமிகலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்ஸ் ஓகே ஸோ எதற்கு எதெல்லாம் எக்கானமிக்னா ஹனிபி கல்டிவேஷன் பண்ணுவாங்க சில்க் ஓம் பண்ணுவாங்க அப்புறம் இந்த லேக் இன்செக்ட்ன்னு ஒன்று பண்ணுவாங்க சரியா அது ஸோ ஹனிபி தான் பேர் என்ன பாம்பிக்ஸ் ஹனிபிக்கு என்ன பேரு பாம்பிக்ஸ் சரியா இந்த லாக் இன்செக்ட்ங்கிறது ஒரு மாதிரி ஒரு ரெசின் கொடுக்கும் லாக் இன்செக்ட் இல்லைன்னா அதுக்கு பேர் லாக்ஸி லாசிஃபர் லாசிஃபர்ங்கிறது ஒரு மாதிரி டைப் ரெசின் கொடுக்கும் இந்த ரெசினை தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இது ஓகே அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸு இதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஓகே ஹனி பீக்கு பேர் இங்க ஒரு பாம்பு பாக்குறீங்க பேர் லாசிஃபர் இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்ஸ் இன்செக்ட் எம்சி கேட்கலாம் இம்பார்ட்டன் இன்செக்ஷன் கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒரு பேருக்கு கொடுக்கலாம் அதை கரெக்டாக நெக்ஸ்ட் வெக்டாஸ் வெக்டாஸ்னால் என்னென்னா இதுல இருந்து நோயை கொண்டு வர திங்ஸ் ஓகே நோய் பண்ணுற ஆர்கனிசம் ஸோ மொஸ்கிட்டோ ஓகே மொஸ்கிட்டோஸில் என்ன நடக்குதுன்னா அதுக்கு ஒரு நிமோனிக் நான் சொல்கிறேன் வச்சுக்கோங்க கூல் அனுப் ஹேஸ் எயிட்ஸ் சரியா மொஸ்கிட்டோம் எயிட்ஸ் வராது ஆனால் ஒரு நிமோனிக்கு சொல்லியிருக்கேன் கூல் அனுப் ஹேஸ் எய்ட்ஸ் எதுக்குன்னா கூல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கியூலக்ஸ் அனுப் ஃபார் அனோஃபஸ் அண்ட் எய்ட்ஸ் ஃபார் எய்டீஸ் இதெல்லாம் மொஸ்கிட்டோ டைப்பு கியூலெக்ஸ் டெங்கு ஃபீவர் இது பண்ணும் அனாஃபிளஸ் சாரி அனாஃப்ளஸ் மலேரியா கொண்டு வரும் எய்டிஸ் எஜிப்டியும் டெங்கு சிக்கன் குனியா கொண்டு வரும் சிக்கன் குனியா சாரி கியூலெக்ஸ் சிக்கன் குனியா எய்டிஸ் வந்து டெங்கு அனாஃப்ளஸ் வந்து மலேரியா கொண்டு வரும் ஸோ இந்த மாதிரி மொஸ்கிட்டோ ஓகே வெக்டார்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்த்ரோபோடா லைக் இங்கே லைன் பார்க்குறீங்க லிவிங் ஃபாசில் ஓகே லிவிங் ஃபாசில்னா என்ன அப்படின்னா வாட் இஸ் ஃபாசில் டைனோசர்லாம் ஒரு ஃபாசில் ஸோ அதெல்லாம் இறந்து போச்சு ஆனால் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் வாழ்ந்திருக்க ஒரு அனிமல் அப்படின்னு பார்த்தா லைம் லைம் ஃபார் லிமியூலஸ் அப்படிங்கிற ஒரு கிராப் ஓகே கிங் கிராப்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும் இது நீங்கள் ஆர்கியாலஜின்னு சொல்லுவாங்க இல்லையா டைனோசரை கண்டுபிடிக்க அவங்க வந்து கல்லை எடுத்து அந்த கல்லை தான் அது பார்த்தா இது வந்து டைனோசர் கூடயும் வாழ்ந்துருக்கு புரியுதா இந்த காலத்துலேயும் வாழ்ந்துருக்கு ஸோ பல நூற்றாண்டு வருஷமாக இந்த கிராப் அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்கு சரியா ஸோ திஸ் இஸ் கால் லிவிங் ஃபாசல் லிம்யூலஸ் ஓகே நெக்ஸ்ட் யூ ஹாவ் இது ரொம்ப அவசியமான பெஸ்ட் வெட்டுக்கிளின்னு சொல்லுவோம் நம்ம இல்லை கிராசோப்பர் இல்லாட்டி கிராசோப்பரோட பெருசு தான் இந்த லோகஸ்டா அப்படின்னு சொல்றதுதான் லோகஸ்ட் சரியா பெருசு இது லோகஸ்ட் லோக்கஸ்ட் இல்லைன்னா அதுக்கு பேர் லோகஸ்டா ஜோலஜிக்கல் நேம் லோகஸ்ட் சாதாரண கூப்பிட்றது ஸோ இந்த வெட்டுக்கிளியெல்லாம் வந்து நமக்கு ஏன் கிரிகேரியஸ் பெஸ்ட்ன்னு சொல்றோம்னா இதை வந்து நம்ம இன்செக்டிசைட் போட்டு இப்போ பயிர் விளையிறாங்கல்ல இதெல்லாம் இன்செக்டிசை போடலன்னா இது பயிரெல்லாம் இல்லையா இதுதான் பெஸ்டிசை இதுக்கு தான் யூஸ் பண்றோம் பெஸ்ட் சரியா எக்ஸாம்பிள் ஃபார் ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஹனிபி அப்பிஸ் சில்குவம் பாம்பிக்ஸ் அண்ட் லாக் இன்செக்ட் லேக் சீஃபர் சரியா மூணு வந்துருச்சு வெக்டாஸில் கூல் அனுப் எயிட்ஸ் வெக்டார் அப்போ கியூலக்ஸ் அண்ட் எயிட்ஸ் ஃபார் எய்டிஸ் மொஸ்கிட்ட மூணு வந்துருச்சு நெக்ஸ்ட் லிவிங் ஃபார்சில் லிம்யூலஸ் லைன் பார்க்குறீங்க

முட்டை போடுறது இல்லையா அப்போ மோஸ்ட்லி எல்லா பூச்சியும் அங்கங்கே போய் முட்டை போட்டு போட்டு வைக்கும் இல்லையா இலையிலலாம் பார்ப்பீங்க அங்கெல்லாம் பார்ப்பீங்க ஸோ தேர் மோஸ்ட்லி ஓபி பேலஸ் டெவலப்மெண்ட் மேபி டேரக்ட் ஆர் இன்டேரக்ட் ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்ததெல்லாம் ஒன்ஸ் அகெயின் இந்த வீடியோவை போட்டு பாருங்கள் அதெல்லாம் நல்லா நான் நிற்குதா இல்லையான்னு பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ